நம்ம கனெக்டிங் நேர்களுக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகிற ஜூன் 9 பார்த்தீங்கன்னா நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் இவங்க ரெண்டு பேர்த்தோட திருமணம். அண்ட் இதற்கான ஏற்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பிஸியாக நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இன்விடேஷன் வைக்கிற வேலை படு பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்கு, அதே நேரத்தில் கல்யாணத்துக்கான பர்ச்சஸும் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ நயன்தாராவோட கல்யாணத்துக்குள்ள ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில தகவல்கள் வெளியாகிருக்கு. நயன்தாராவோட கல்யாணத்துக்கு ரொம்பவே கம்மியான பேர் தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க, அதாவது அவங்களுக்கு ரொம்பவே நெருக்கமானவங்களை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணியிருக்காங்களாமா. அண்ட் அதுக்கப்புறம் ரிசப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கார்டு இருக்குது, அண்ட் அந்த கார்டு இருக்கவங்க மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உள்ளே போக முடியும். அண்ட் அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா நோ செல்ஃபோன்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க. கல்யாணத்துக்கு வந்திருக்க யாராவது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தங்களை ஃபோட்டோ எடுத்துடக்கூடாது அண்ட் வீடியோஸ் எடுத்துடக்கூடாது அண்ட் அதை லீக் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்பவே உறுதியாயிருக்காங்களாமா. இந்த ஒரு காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வச்சுருக்காங்களாமா. நயன்தாரா விக்கியோட கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா வெட்டிங் ஷூட் இருக்குது. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை யார் கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌதம் வாஸ்துவன் தான் எடுத்திருக்காங்க. அண்ட் இதோட சேட்டலைட் உரிமையாக யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. நயன்தாராவோட கல்யாணம் டெலிகாஸ்ட் பண்ணப்படுது அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா நிறைய செலிபிரிட்டிஸ் போகலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு தயக்கத்தில் இருக்காங்களாமா. ஏன்னா பெரிய பெரிய நடிகர்கள் ஒரு சில லுக்கில் இருப்பாங்க, அந்த ஒரு லுக் வெளியே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதில் அவங்க ரொம்பவே உறுதுணையாக இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக வருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தயக்கங்கள் இருக்குதாமா. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவன் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அண்ட் அந்த ஒரு பேட்டியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. அதில் ஒரு கேள்வியாக விக்னேஷ் சிவன்ட்ட என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கல்யாணம் இந்து முறைப்படி நடக்குமா கிறிஸ்டின் முறைப்படி நடக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதற்கு விக்னேஷ் என்ன பதிலளிச்சிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட கல்யாணம் கட்டாயமாக இந்து முறைப்படி தான் நடக்கும். கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நானும் நயனும் சேர்ந்துமே எங்களோட கல்யாணம் ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 7 வருஷமாக பார்த்தீங்கன்னா நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் ரெண்டு பேரும் காதலிச்சுட்டு இருக்காங்க. நானும் ரவுடிதான் மூலமா அறிமுகமானவங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காத்து வாக்கில் ரெண்டு காதல் வரைக்கும் இவங்களோட பயணம் இருந்திருக்கு. அண்ட் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா எங்களோட வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் போட்டிருக்காங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேர்த்தோட கல்யாணம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, சவுத் இந்தியா சைடே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருக்குது. நயன்தாரா ஒரு நம்பர் ஒன் ஆக்டர், அவங்களோட கல்யாணத்துக்கு நிறைய பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் வருவாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதிலும் குறிப்பாக நயன்தாரா அவர்கள் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த், விஜய் மற்றும் ஏஆர் ரஹ்மான் இவங்க மூணு பேர்த்த ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்களாமா. இவங்கெல்லாம் வரதுனால கூட பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு ரொம்பவே டைட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. விக்னேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா தமிழ் பையன், அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே யங்கான ஒரு பர்சன். அவர் பார்த்தீங்கன்னா அனிருத் சிவகார்த்திகேயன் கூடலாம் ரொம்பவே க்ளோஸ் ஆகிருக்காரு. அண்ட் கண்டிப்பாக அவங்களோட கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா பார்ட்டிஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக அனிஷ் சிவகார்த்திகேயன் அப்படி இல்லைனா விக்னேஷ் சிவனையே கூட அவங்களோட கல்யாணத்தில் பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னென்ன அட்ராசிட்டிஸ் அன்னைக்கு அங்கே நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் பாக்ஸில் தட்டி விடுங்க. முகில் யாங்கோட இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.